தான் மண்ணில் பிறக்கையிலே பின்னல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே அன்னை வளர்ப்பதிலே இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன் அதில் பட்டு தூகிலுடன் அன்ன சீரகினை மெல்ல நயித்து வைத்தேன். I am very happy and delighted to introduce N.C. Sridhar and his wife Radha. அவள் வந்து ரெண்டு பேர் டூ ஆர்டினரி பீப்புள் டூயிங் எக்ஸ்ட்ராடினரி திங்ஸ் தட் இஸ் வாட் ஐ வுட் கன்சிடர் தன் ஃபார் சாதாரண மனிதர்கள் ஒரு ஊக்கத்தோடையும் ஒரு பேஷனோடையும் ஒரு இந்த எஜுகேஷன் எடுத்துட்டு அவளுடைய லைஃபே இதுக்காக டெடிகேட் பண்ணிட்டுருக்கா. என்ன குழந்தைகள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ், பேரண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ், எஜுகேஷனிஸ்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ், டீச்சர்ஸ் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் கவனிச்சுட்டே வந்தார். இதுக்காகவே தான் வந்து நியூரோலிங்க்விஸ்டிக் ஸ்டடீஸ்னு பண்ணி அமெரிக்காவுக்கு போய் ஆல்மோஸ்ட் எவ்ரி இயர் அங்கே போய் ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்து நீங்கள் வந்திருக்கார். அவர் எதுக்காக இந்த ப்ரோக்ராம் பண்ணுறான்னு நீங்கள் யோசனை பண்ணலாம். நிறையா பேர் பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளை சேர்த்துட்டாக்க அத்தோடு தங்களுடைய பொறுப்பு முடிஞ்சு போச்சு, அந்த ஸ்கூல் பண்ணுறது தான் நாமெல்லாம் ஒன்றுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு தாய் தகப்பன நினச்சுன்றா. அது மாத்திரம் இல்லை, அதுவும் இப்போ வந்து பேரண்ட்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லாருமே வேலைக்கு போகிறதுனால அந்த குழந்தைய கவனிக்கிறதுக்கு ஒத்துமே கிடையாது. முன்னெல்லாமாவது கூட்டு குடும்பம் இருந்தது, பாட்டி தாத்தா அத்தை மாமி எல்லாம் இருந்தால் அந்த குழந்தைக்கு ஒரு மடி கிடச்சிது உட்காந்து கதை கேட்குறதுக்கோ இல்லை செல்லம் பண்ணுறதுக்கோ ஒரு தட்டி கொடுக்கறதுக்கோ ஹக் பண்ணுறதுக்கோ ஒரு பேரண்ட்ஸுன்னு இருந்தால் ஒரு ஃபேமிலின்னு இருந்தது. இப்போ அதெல்லாம் போயிடுத்து. அந்த குழந்தைக்கு வந்து 2.5 வயசுலேயே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்றா வேறு. அதனால் அதனுடைய கம்ப்ளீட் செக்யூரிட்டி தான் பிறக்கும் முன்னாடி அம்மா வயிற்றில் இருந்த செக்யூரிட்டி பாட்டி மடியிலையும் அத்தை மடியிலையும் அம்மா மடியிலையும் கிடச்சது. இப்போ அதுவும் இல்லாமல் போய் இப்போ ஸ்கூலில் போய் தன்னை போல் ஒரு 20, 30, 40 பசங்களோட உட்காண்டிருக்கா. ஹீ இஸ் ஒன் அமங் மெனி. அதனால் அதனுடைய ஐடென்டிட்டியும் போயிடுது, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் போயிடுது, செல்ஃப் எஸ்டீம் போயிடுது, ஒரு இன்செக்யூரிட்டி வந்துடுது. இதெல்லாம் தான் காசஸ் ஃபார் ஆல் தி ப்ராப்ளம்ஸ் இன் எஜுகேஷனுங்கிறத நான் தீர்க்கமாக படித்து ஸ்ரீதர் அண்ட் ராதா ஹவ் டன் யோமன் சர்வீஸ். இப்போ கொடுத்துருக்குற சீரீஸ் ஆஃப் டாக்ஸை பார்த்தீங்களான்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் பேரண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுறா, பேரண்ட்ஸினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எவ்வளோ இருக்குது, அதுக்கு டீச்சர்ஸ் எவ்வளோ ஹெல்ப் பண்ணலாம், அந்த இட்ஸ் அ கோல்டன் ட்ரையாங்கிள் அஸ் ஐ சே, ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் மூணு பேரும் ஒன்றா உழைச்சா தான் அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் நல்லா இருக்க முடியும். எதிர்காலம்னா சும்மா மார்க்ஸ் வாங்குறதோ பப்ளிக் எக்ஸாமில் ஃபஸ்ட் வரதோ பெரிய விஷயம் இல்லை. இப்போ அது போகாது, அந்த மார்க்ஸோ இது மாத்திரம் உங்களுக்கு வேலை கிடைக்காது. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, சாஃப்ட் ஸ்கில்ஸு, எப்படி பழகணும், பாடி லாங்குவேஜ் எப்படி வச்சுக்கணும், என்ன மாதிரி நம்மளுடைய நடை உடை பாவனையெல்லாம் எப்படி மாற்றிக்கணும், தேசத்துக்கும் காலத்துக்கும் தகுந்தால் அப்படி எப்படி வாழணும், அவர் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து பேரண்ட்ஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம்னா டெஃபினெட்லி அவர் சில்ட்ரன் வில் பிகம் கிரேட் லீடர்ஸ். நல்லா படிச்சிருந்தாருன்னா முன்னுக்கு வரத்துக்கு அவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. இந்த வீடியோவை நீங்கள் எல்லோரும் பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். என் அன்பார்ந்த பெற்றோர்களே, எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய போட்டி மிகுந்த சமுதாயத்தில் ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஒரே ஒரு குறிக்கோள் தான், தங்கள் குழந்தைகளை எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வந்து விட வேண்டும். ஒவ்வொரு குழந்தைகளின் மனதிலும் ஏராளமான கனவுகள், இந்த குறிக்கோள்களை நடைமுறைப்படுத்துவதில் தான் சிக்கல்கள் இருக்கிறது. நிறைய பெற்றோர்கள் கேட்குறாங்க, படிப்பு என்பது பரம்பரை சொத்தா, படிப்பு என்பது குடும்ப சொத்தா, நல்லா படிக்கிறவங்க வீட்டில் தான் குழந்தைகள் படிக்குமா, என்னுடைய குழந்தைக்கு எப்படி ஹேண்ட் ரைட்டிங் வரும், என் குழந்தை இங்கிலீஷில் பேசலையே, என் குழந்தை மார்க் வாங்கலையே, என்னுடைய பையன் ஃபெயில் ஆகிட்டானே, இவன் எப்படி படிக்க வைக்கிறது. இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக பல பள்ளிக்கூடங்களுக்கு போனோம், பல பள்ளி முதல்வர்களோடு சந்தித்தோம். நிறைய மார்க் வாங்குகிற குழந்தைகள், குறைவாக மார்க் வாங்குகிற குழந்தைகள் இவங்களெல்லாம் ஆலோசனை பண்ணோம். சுமார் 10 வருடங்கள் நானும் என்னுடைய துணைவியாரும் அமெரிக்கா சென்று படித்தோம் நியூரோ லிங்க்விஸ்டிக் ப்ரோக்ராமிங். ஃபிலடெல்ஃபியாவில் டாக்டர் கிளென் டோமன் என்பவர் ஒரு இன்ஸ்டியூட் நடத்துகிறார்.
அது என்னென்ன மூளை வளர்ச்சியை பற்றி படிப்பு பற்றிய ஒரு வகுப்பு. நாங்கள் கற்றுக்கொண்ட ஒரே ஒரு உண்மை என்ன அப்படின்னா, படிப்பு என்பது பரம்பரை சொத்துமல்ல, குடும்ப சொத்துமல்ல. இந்த படத்தை பாருங்கள், கோவிந்த் ஜெய்ஸ்வால். இவர் வாரணாசியில் ஒரு சைக்கிள் ரிக்ஷா ஓட்டவருடைய மகன், இன்றைக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர். இந்த படத்தை பாருங்கள், நந்தகுமார். இவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், 2006 படித்தார், பாஸ் பண்ணார். இவருடைய தகப்பனார் யாருன்னா, நாமக்கல் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு லாரி ஷெட்டில் கிளீனராக இருக்காங்க. வசதியான வீடுகளில் படிக்கக்கூடிய குழந்தைகள் தான் படிக்க முடியும் அப்படின்னா, இன்றைக்கு டாக்டர் அப்துல் கலாம் அவர்களும் அன்றைக்கு சர் சி வி ராமன் அவர்களும் எப்படி படித்தார்கள்? அன்றைக்கு திருவழுக்கில் படித்த ராமசாமி முதலியாரும் லக்ஷ்மணசாமி முதலியாரும் எப்படி படித்தார்கள்? ஆக படிப்பதற்கும் குடும்பத்திற்கும் பணத்திற்கும் எந்த ஒரு விதமான சம்பந்தமும் கிடையாது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. அப்போ என்ன காரணம்னா, வழிமுறைகள் காரணம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் ஒரு ஸ்கொயர் வீல் இருக்குது, அந்த பக்கம் ஒரு பையன் இழுத்துட்டு போகிறான், பின்னால் பெற்றோர்கள் தள்ளுறாங்க. என்ன தான் தள்ளினாலும் இந்த வண்டி நகராது. காரணம் என்ன அப்படின்னா, ஸ்கொயர் வீல் இருக்குது. இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னா, இதே வண்டியில் ரவுண்ட் வீல்ஸ் இருக்குது. இவங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்கொயர் வீலை எடுத்துகிட்டு அந்த ரவுண்டு வீலை ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த ரவுண்டு வீலை ஃபிக்ஸ் பண்ணியாச்சானா, ரொம்ப சுலபமாக இந்த வண்டியை நகர்த்த முடியும். இப்போ இந்த படத்தை பாருங்கள், இதில் ரவுண்டு வீல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு, அதே பாடத்திட்டம் தான், ஈஸியாக தள்ளிட்டு போயிடுறாங்க. பெற்றோர்களுக்கும் பிரச்சனை கிடையாது, குழந்தைகளுக்கும் பிரச்சனை கிடையாது. ஆக நாங்கள் செய்த இன்டர்வியூ, நாங்கள் அடைந்த பயிற்சி, நாங்கள் படித்த புத்தகங்கள், பல பல பள்ளிக்கூடங்களுக்கு போய் பார்த்தது, பெற்றோர்களை பார்த்தது, இதில் வந்த ஒரு ரிசல்ட், இதில் வந்த ஒரு ஃபைண்டிங் அப்படின்னு பார்த்தீங்களான்னா, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான். இதை பெற்றோர்களுக்கு தெரியப்படுத்துவதற்காகத்தான் இந்த டிவிடி நாங்கள் எடுத்தோம். இந்த வழிமுறைகள் என்ன அப்படின்னு இந்த டிவிடி சொல்லுது. அது தவிர நாங்கள் 4 புத்தகங்கள், எழுது மிக மிக எழுது, மாண்புமிகு மெமரி, உங்கள் குழந்தையை மனுஷனாகலாம், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான். இந்த புத்தகங்கள், இந்த டிவிடியை திருப்பி திருப்பி பாருங்கள். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு முதல் சனிக்கிழமையிலையும் நாங்கள் நேரடி வகுப்பு நடத்துகிறோம், இலவசமான வகுப்பு நடத்துகிறோம். எங்களுடைய அட்ரஸுக்கு, என்னுடைய டெலிஃபோனுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்களான்னா, பர்சனல் கவுன்சிலிங்கை நாங்கள் பண்ணுறோம். எங்கள் வெப்சைட்டு பாருங்கள், www.thetimefoundation.com. நான் எதற்காக இந்த டிவிடியை நான் எடுத்து உங்களுக்கு அளிக்கிறோம் என்றால், வழிமுறைகளை புரிந்து கொண்டால் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான்.